அப்போ அதுக்கு நல்ல போதனைகளை கொடுக்கணும். அப்போ நல்ல போதனைகள் வேணும்னா குரு அப்படின்னு ஒன்று வேணும். என்ன சாமி சாமி அப்படி தானே, குருன்னு ஒன்று வேணும். ஒரு வீட்டில் இப்படியே கொண்டு போவோம் இன்னைக்கு கிரு புர்ரு கிருக்கங்க இருக்கங்க இது நம்மளை. ஒரு வீட்டில் புருஷனை முண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏ நாய, ஏ பேய, ஏ தெண்டம், ஏ முண்டம், இப்படி சண்டை போட்டுருக்காங்க. நம்ம தம்பி மாதிரி ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான், அவங்க பையன். நம்ம அப்பா அம்மாவும் சண்டை போடும்போது நாய் பேய் தெண்டம் முண்டம் நாங்களே அப்படின்னா என்னவா இருக்கும்னு அவனுக்கு தெரியலை. நேரே அப்பாட்ட போனான், எப்பா நீ நம்மையும் சண்டை போடும்போது நாய் பேய் தெண்டம் முண்டம் நீளை அப்படின்னா என்ன அர்த்தம்னு உடனே அவ எப்பா ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்கணும். இல்லை வேற ஒன்றும் இல்லை, நாயின்னா நான் தான், இந்த வீட்டுக்கு நாயாக உழைக்கும் பார்த்தியா, நாயின்னா நான் தான், பேயின்னா உங்கள் அம்மை, இவ்வளோ நேரமும் ஆடிக்கிட்டு இருந்தா பார்த்தியா அவ தான் பேய், தெண்டம்னா நம்ம வீட்டுக்கு வராம பாரு, விருந்துக்கு வராம பாரு, விருந்தாளி போகிறோம் தெண்டம், நான் கிடக்கு பாரு சேர் நாற்காலி, இதுதான் போல முண்டம்ட்டான். இந்த பையன் மனசுக்குள்ளே நினச்சிட்டான், அப்போ ஆமாம் நீங்களும் கிளம்பி கிளம்பி வச்சாம்மா, அப்போட்டு எல்லோரும் கூட்டிக்கிட்டு வாங்க. நாராயணா நந்தகோபாலா, அப்போ நாயின்னா அப்பா, பேயின்னா அம்மா, தெண்டம்னா விருந்துக்கு வந்தவன், முண்டம்னா நாற்காலின்னு நினச்சிக்கிட்டான் இவன் இதுதான். பத்து நாள் கழிச்சது இந்த பையனோட பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் ஊரில் இருந்து பரிசு லீவுக்கு வந்தாங்க. இவன் வாசலுக்கு வந்தான், வாங்க தெண்டங்களே வாங்க, வந்து முண்டத்தில் உட்காருங்க, நாய் மார்க்கெட்டுக்கு போயிருக்கு, பேய் குளிச்சுக்கிட்டு இருக்குன்னா வந்தவனுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ அந்த குழந்தைகளுக்கு நல் வழியை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல வழியை செய்யணும்னா குருவால் தான் முடியும். இப்போ நம்ம அம்பாளை பார்க்கோம், அம்பாளை வணங்குதோம், அம்பாளோடு ஐக்கியமாகணும்னு நினைக்கும், ஆனால் ஒரு தெய்வத்துக்கும் ஒரு இறைவனுக்கும் ஒரு பக்தனுக்கும் உள்ள தொடர்பு, ஒரு குருவுக்கும் ஒரு சிஷியனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தாய் குரங்கும் குட்டி குரங்கும் போல, தாய் பூனையும் குட்டி பூனையும் போல. இப்போ நம்மளும் குரங்கா பிறந்திருக்க வேண்டிய ஆள் தான், வால் மட்டும்தான் இல்லை என்ன. இப்போ அந்த தாய் குரங்கு குட்டி குரங்கு தூக்கிட்டு போகும்போது பார்த்துருக்கீங்களா, எப்படி சாமி தூக்கிட்டு போவோம், வயத்தில் எது பிடிச்சிருக்கோம், தாய் பிடிச்சிருக்காது, குட்டி தான் பிடிச்சிருக்கோம், தன்னை பாதுகாத்துக்கிட்டதுக்கு குட்டி தான் பிடிச்சிருக்கோம், தாய் குரங்கு கண்டுக்கிடவே செய்யாது. அதுபோல நம்மளை கடை தேற்றணும்னு சொன்னால் அம்பாளை வழிபடணும், நாம தான் அம்பாள் பாதத்தை பற்றி பிடிக்கணும். ஆனால் குருவுக்கும் சிஷியனுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த தாய் பூனைக்கும் குட்டி பூனைக்கும் உள்ள தொடர்பு. எப்படின்னா பூனைக்குட்டி சும்மா கடந்துக்கணும், தாய் பூனை என்ன செய்யும், அது கழுத்தில் அப்படி அப்படி ஒரு கவு கவ்வி அழகாக தூக்கிட்டு போவோம். அப்போ அந்த குரு அப்படிங்கிறவர் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ ஈஸியாக கொண்டு சேர்த்துருவார். அப்படிப்பட்ட குருவை இப்போ வணங்க போகிறோம். இன்னொன்று என்ன, அந்த குருவினால என்ன நன்மை அப்படின்னா, குருவை தேடணும். எல்லாருக்கும் குருவை வந்து சாதாரணமாக கிடைச்சிடாது, நல்ல குரு கிடைக்கணும், நல்ல குரு கிடைக்கணும்னு சொல்லி தேடணும். ஏன் குரு வேணும் அப்படின்னு சொன்னால் தலை விதியை மாற்ற முடியாது. இப்போ நம்ம தம்பி சாது இருக்கான், இவன் தலையில் 2 லட்சம் ரூபா கடன் சுமை இருக்கணுங்கிறது விதி. ஆண்டவனே நீ சகல சம்பயத்தோட இருக்கப்பா, அம்பாள் ஒரு குறையும் வைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு கதைக்கு சொல்லு. இப்போ இந்த 2 லட்சம் ரூபா சுமை என் தம்பி தலையில் எப்படி இருக்குன்னா, 1 ரூபானா 2 ரூபானா 5 ரூபானா 10 ரூபானவா ஒரு சாக்கில் கட்டி தலையில் தூக்கி வச்சா இப்போ எப்படி இருக்கும், கணம் எப்படி இருக்கும், வெயிட்டாக இருக்கும். நம்மளால் ஒரு செல்ஃபோனையே கையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியலை வெயிட். இப்போ அவ்வளோ பெரிய பொட்டலத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, தம்பிக்கு கணத்துருவான். அப்போ நம்ம சாமி மாதிரி ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சாருன்னா அவர் என்ன செய்வார் தெரியுமா, சாது நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லட்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரவுலாம் வைக்க மாட்டார், வைக்க மாட்டார், அது இவன் சுமந்து தான் ஆகணும். என்ன செய்வார், இந்த நாணயமாக அனாவாக இருக்க சில்லற பையை வாங்கி அவருக்கு அழுகில் போட்டுக்கிட்டு 2000 ரூபா தாள் ஒரு கட்டத்துக்கு கையில் கொடுத்துருவார். இப்போ சுமை என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிச்சு. அப்போ குரு
அந்த குரு இருந்தால் அதான் குருவுக்கு நிகர் இல்லை, குருவின்றி நிறைவில்லைன்னு இருக்கான். குருவருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். அந்த குருவை பற்றி ஒரு தெலுங்கு கீர்த்தனை ஒன்று இருக்கு, இன்னொரு பாட்டு. அன்னை அன்னையாய் தந்தையாய் குருவாயிரையாய் அடியவன் என்னை நீ ஆட்டுண்டருள்வாய் ஆனந்த வாழ்வினில் அமுதத்தை ஓட்டிடும் ஆனந்த வாழ்வினில் அமுதத்தை ஓட்டிடும் ஆதி குருவே சரணடைந்தேனே ஆதி மை